த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் தான் வைத்திருந்த காருக்கு வரி விலக்கு கேட்டதற்காக 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்தது ஹைகோர்ட். அதையடுத்து ரித்விக் எனும் 7 வயது சிறுவன் பதிவிட்டிருந்த வீடியோ ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது. யார் அந்த சிறுவன் என்பதை பற்றியும் 65 நாட்கள் திமுகவின் ஆட்சி குறித்து நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்து என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் விஜய் அவர்கள் வாங்கிய வெளிநாட்டு சொகுசு காருக்கு வரி வசூலிக்க தடை விதிக்க கோரி அளிக்கப்பட்டிருந்த மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் அதற்கு 1,00,000 ரூபாய் அபராதமும் விதித்திருக்கு. பிரபல தமிழ் நடிகர் விஜய் கடந்த 2012 இங்கிலாந்திலிருந்து ரால்ஸ் ராய்ஸ் எனும் காரை இறக்குமதி செய்தார். அந்த காருக்கு நுழைவு வரி செலுத்தாததால் வட்டார அலுவலகத்தில் பதிவு செய்யவில்லை. இதையடுத்து காருக்கு நுழைவு வரி செலுத்த வணிக வரித்துறை உதவி ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்தும் வரி விதிக்க தடை விதிக்க கோரியும் நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் காரை பதிவு செய்யாததால் அதனை பயன்படுத்த முடியவில்லை என்று மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மனுதாரர் தான் எந்த தொழில் செய்கிறோம் என்பதை மனுவில் குறிப்பிடவில்லை என்றும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞரிடம் கேட்டபோதுதான் மனுதாரர் நடிகர் என்று குறிப்பிட்டார். மக்கள் செலுத்தக்கூடிய வரிதான் பள்ளிகள் மருத்துவமனைகள் என பல நலத்திட்டங்களுக்கு பயன்படுகிறது. நடிகர்கள் உலகாலும் அளவிற்கு வளர்ந்திருக்கக்கூடிய நிலையில ரியல் ஹீரோவாக இருக்க வேண்டுமே தவிர ரீல் ஹீரோக்களாக இருக்கக்கூடாது என்று நீதிபதி அவர்கள் அறிவுரை கூறினார். சமூக நீதிக்கு பாடுபடுவதாக பிரதிபலிக்கும் நடிகர்கள் இது போன்றவற்றை செய்வது ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் வரி ஏய்ப்பு என்பது தேச துரோகம் எனவும் குறிப்பிட்ட நீதிபதி இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கான வரியை 2 வாரங்களில் செலுத்த வேண்டும் என நடிகர் விஜய்க்கு உத்தரவிட்டார். தமிழில் பல யூடியூப் சேனல்கள் விதவிதமான கான்செப்டில் வீடியோக்களை வெளியிட்டு அசத்தி வருகின்றனர். இந்த யூடியூப் உலகில் 7 வயது ரித்விக் எனும் சிறுவனின் வீடியோ தமிழகத்தையே கலக்கிக் கொண்டிருக்கிறது. ரித்து ராக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து வெளியான அந்த வைரல் வீடியோவில் நியூஸ் சேனல்களின் செய்தி வாசிப்பையும் செய்தி சொல்லப்படுவதையும் நகைச்சுவை கலந்து அவ்வளவு அழகாக உருவாக்கி இருக்கின்றனர். செய்தி வாசிப்பாளர், நிருபர், விவசாயி என பல வேடங்களில் மழலை குரலில் குழந்தை ரித்துவின் செய்கையும் பேச்சும் அவ்வளவு கியூட்டாக இருக்கிறது. யாரடா இந்த பையன், இந்த வயசுலயே இவ்வளவு திறமையாக இருக்கிறான், இந்த குட்டி பையன் தான் அந்த பெண் குழந்தை வேஷத்தையும் போட்டிருக்கானா, பெண் குழந்தை வேஷத்துல பையன் அவ்வளவு அழகாக இருக்கிறானே, எங்க கண்ணே பற்றும் போல இருக்குன்னு வீட்டுல சுத்தி போடுங்க என பலரும் குழந்தை ரித்துவின் வீடியோவை பார்த்து பாராட்டி வருகின்றனர். ரித்து ராக்ஸ் சேனலில் இதுவரை வெளியான 7 வீடியோக்களில் ஒன்று கூட 50,000 பார்வையாளர்களை தாண்டாத நிலையில் சமீபத்தில் வெளியாகி வைரலான செய்தி வாசிப்பாளர் வீடியோ 1,00,000க்கும் மேற்பட்ட வியூஸை குவித்திருக்கிறது. ரித்விக்கின் தந்தை ஜோதிராஜ் கூறியதாவது, கொரோனா லாக்டவுன் சமயத்தில் என் பையன் ரித்விக் நிறைய யூடியூப் சேனல்கள் பார்க்க ஆரம்பித்தான். 2017 ரித்விக் பாடிய ஒரு வீடியோவை யூடியூப் சேனலில் வெளியிட்டோம். அந்த ஒரு வீடியோவுக்கு மேல எதுவுமே பண்ணல. அப்படி இருக்க இந்த லாக்டவுன்ல நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்த என் பையன் என் சேனல்ல என்ன வச்சு எப்ப வீடியோ போடுவீங்கன்னு என்கிட்ட கேட்டான். அவன் கேட்ட பின்னாடிதான் எங்களுக்கே ஐடியா வந்துச்சு. பையனுக்கு 7 வயதுதான் என்றாலும் நல்ல ஆக்டிவா திறமையா பேசுவான். அவனை ஷூட் பண்ணி வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டோம். நாங்க போட்ட 7 வீடியோ சுமாராதான் போச்சு. ஆனா கடைசியா நாங்க போட்ட வீடியோ வேற லெவல் ரீச். அந்த வீடியோவுக்கு அவ்வளவு ரீச் கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. வீடியோவுக்கான ஸ்கிரிப்ட், கேமரா ஒர்க்ஸ், எடிட்டிங் என எல்லாத்தையுமே நான் தான் பண்றேன். என்னோட மனைவி ஆஷா மேக்கப் மற்றும் காஸ்டியூம்லாம் பாத்துக்குவாங்க. இப்படி அப்பா, அம்மா, பையன் என 3 பேரை மட்டுமே வச்சு இயங்குற சேனல் எங்களோடது. நம்மால முடிஞ்ச உழைப்பை கொடுப்போம், என்னைக்காவது பலன் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா இவ்வளவு சீக்கிரமா இந்த ரீச் கிடைக்கும்னு நாங்க கனவுல கூட நினைக்கல என்று ரித்விக்கின் தந்தை கூறியிருக்கிறார். திமுக அரசின் 65 நாட்கள் ஆட்சியை குறித்து நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தது வைரலாகி வருகிறது. நடிகர் விஜய் சேதுபதி பொதுவாகவே சமுதாயத்தில் நடக்கும் பிரச்சனைகள் அவலங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பது வழக்கம். நடிப்பது என்பது மட்டுமின்றி பொதுமக்கள் பிரச்சனைகளில் பலமுறை விஜய் சேதுபதி துணிச்சலாக பேசியிருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிராகவும் பல மேடைகளில் கோபமாக பேசியிருக்கிறார். அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதை பல மேடைகளில் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது திமுக ஆட்சி குறித்து நடிகர் விஜய் சேதுபதி பேட்டி அளித்துள்ளார்.
அதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்றும், அவரை நேரில் சந்தித்த போது ரொம்ப சிறப்பா இருக்கு சார் என்றும் நேரிலேயே சொல்லிவிட்டேன். நான் மட்டுமில்லை, என்னுடன் இருப்பவர்களிடமும் கேட்டேன், என் நண்பர்களிடமும் கேட்டேன், என்னை சுற்றி உள்ளவர்கள், என்னுடன் வேலை பார்ப்பவர்கள், என்னுடைய டிரைவர் ஆகியோரிடம் கேட்டேன். எப்படி பார்க்கறீங்க, ஆட்சி எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். எல்லோரும் ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று கூறினார்கள். யாரும் குறை சொல்லவில்லை என்று தெரிவித்துள்ளார். விஜய் சேதுபதியின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பொதுநல பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ஆதரவாக இதுவரை பேசியதில்லை. முதல் முறையாக ஆளும் கட்சியை பாராட்டி இருப்பது வைரலாகி வருகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.